மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட நாளை தூத்துக்குடி வருவதாகவும் முறையாக ஆய்வு செய்து தகுந்த நிதி வழங்குவார் என நம்புவதாகவும் அமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த 16 பேரில் 11 நபர்களின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் உள்ளிட்ட நிவாரண உதவிகளை வழங்கிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 100 ஆண்டுகளில் இல்லாத அளவு கனமழை பெய்ததால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் மலை கிராமமான மாஞ்சோலைக்கு பேருந்து போக்குவரத்து துவங்காத நிலையில் மக்கள் இலவசமாக வேன் உள்ளிட்ட வாகனங்களில் அழைத்து செல்லப்படுகிறார்கள் என தெரிவித்தார். பிரதமர் மோடி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தற்போதைய நிலைமை குறித்து பேசியுள்ளதாகவும் முதலமைச்சரும் நிலைமையை எடுத்துக் கூறி கூடுதல் நிதி கோரியுள்ளதாகவும் கூறினார். மேலும் பேரிடர் இல்லை என கூறிய மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட நாளை தூத்துக்குடி வருவதாக தெரிவித்த அவர் முறையாக ஆய்வு செய்து நிதி அமைச்சர் தகுந்த நிதி வழங்குவார் என நம்புவதாக தெரிவித்தார். என்ன பாதிப்பு இருக்கு பார்க்க வந்து பார்க்க வராங்க, கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு தகுந்த நிதியை கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒன்றிய பிரதமர் அவர்கள் முதலமைச்சர் தொலைபேசியில் அழைச்சி பேசியிருக்கிறாங்க. முதலமைச்சர் அவர்களும் வேண்டுகோள் வச்சிருக்கிறாங்க, இவ்வளோ பெரிய பேரிடருக்கு இந்த தகுந்த நிதியை கொடுங்க, எவ்வளோ பாதிப்பு இருக்கோ அதை நிதியை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனவே ஒன்றிய நிதியமைச்சர் வந்து பார்த்துட்டு அந்த தகுந்த நிதியை கொடுப்பாங்க நம்புறோம்.